கொரோனா பேரிடரிலிருந்து தமிழக மக்களை மீட்க அனைத்து கட்சிகளையும் அரவணைத்து சென்று முதலமைச்சராக கடமை உணர்வுடன் எடப்பாடி பழனிசாமி செயல்பட முன்வர வேண்டும் என்று திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். கொரோனாவின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் ஊரடங்கு முடிவை தாமதமில்லாமல் அறிவிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியிருந்தார். அதற்கு பதிலளித்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, அரசின் மீது ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை ஸ்டாலின் கூறுவதாகவும் அவரது சந்தர்ப்பவாத அரசியலை காட்டுவதாகவும் சாடியிருந்தார். அதற்கு பதிலளிக்கும் வகையில் மு க ஸ்டாலின் எழுதியிருக்கக்கூடிய கடிதத்தில் அரசு எதுவும் செய்யவில்லை என்று தான் சொல்லவில்லை என்றும் விளக்கம் அளித்துள்ளார். அரசு எடுக்கும் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளுக்கு திமுக சார்பில் ஆதரவையும் ஒத்துழைப்பையும் தருவோம் என்றே கூறியதாக விளக்கம் அளித்துள்ள மு க ஸ்டாலின், நோயின் தீவிரத்தை உணர்ந்து தமிழக அரசு தயாராக இருக்க வேண்டும் என்பதையே சுட்டிக்காட்டியதாகவும் அதை கூட முதலமைச்சரால் பொறுத்துக்கொள்ள முடியவில்லை என்றும் விமர்சனம் செய்துள்ளார். கொரோனா தடுப்புப் பணியில் அரசு எடுக்கும் முயற்சிகளுக்கு முழு ஒத்துழைப்பு வழங்க திமுக தயாராக இருப்பதாக கூறியுள்ள மு க ஸ்டாலின், நெருக்கடி மிகுந்த இந்த நேரத்தில் அனைத்து கட்சிகளையும் அரவணைத்து செல்ல வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். தமிழக மக்களை மீட்க பொறுப்புள்ள முதலமைச்சராக கடமை உணர்வுடன் செயல்பட முன்வர வேண்டும் என்றும், கொரோனா காலம் முடிந்த பிறகே அரசியல் என்பதை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நினைவில் வைக்க வேண்டும் என்றும் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இதற்கிடையே தாம்பரத்தில் தங்கியுள்ள 1500 வெளிமாநில தொழிலாளர்களுக்கு தேவையான உணவு, அரிசி, காய்கறிகள் உள்ளிட்டவற்றை வழங்கினார். அதேபோன்று குருநானக் கல்லூரியில் தங்கியுள்ள 500 மேற்பட்ட வெளிமாநில தொழிலாளர்களுக்கு தேவையான அத்தியாவசியப் பொருட்களை குருநானக் டிரஸ்ட் மூலமாக வழங்கினார். வீடு, வாசல் மற்றும் உறவுகளை துறந்து வாழ்வாதாரம் தேடி வந்த பிற மாநில தொழிலாளர்களின் உழைப்பு அளப்பரியது என்று ட்விட்டரில் குறிப்பிட்டுள்ள அவர், நன்றி உணர்வோடு அவர்களுக்கு துணை நிற்போம் என்றும் தெரிவித்துள்ளார். கொரோனாவை தடுக்க தீவிர முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தமிழக அரசு எடுத்திருப்பதாக விளக்கம் அளித்துள்ள முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, தன்னலமற்று பணியாற்றும் ஊழியர்களை ஸ்டாலின் கொச்சைப்படுத்துவதாகவும் பதிலளித்துள்ளார். மு க ஸ்டாலினின் கடிதத்திற்கு பதிலளித்து அறிக்கை வெளியிட்டுள்ள முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, சீனாவில் நோய் தொற்று இருப்பதை அறிந்தவுடன் ஜனவரி மாதத்திலேயே கொரோனா பரிசோதனை கருவிகள், உடல் கவச உடைகள், மருந்துகள் உள்ளிட்டவற்றை கொள்முதல் செய்ய தமிழக அரசு ஆணை வழங்கியதாக தெரிவித்துள்ளார். குறுகிய காலத்திற்குள் தமிழகத்தில் 20 சோதனை மையங்களை செயல்பாட்டுக்கு கொண்டு வந்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 32,371 படுக்கைகள் கொண்ட தனிமை பிரிவுகள், 3,371 வெண்டிலேட்டர்கள், 5,713 தனிமைப்படுத்தும் கட்டடங்களை தயார் நிலையில் வைத்திருப்பதாகவும், போதுமான முகக்கவசங்கள், கவச உடைகள் இருப்பில் உள்ளதாகவும் முதலமைச்சர் கூறியுள்ளார். மிக முக்கிய பிரச்சனையான கொரோனா பரவுவதை தடுக்கும் பணிக்கு சட்டமன்ற உறுப்பினர் நிதியை பயன்படுத்துவதை வரவேற்காமல் கண்டனம் தெரிவிப்பது மு க ஸ்டாலினின் இரட்டை வேடத்தையே காட்டுவதாகவும் முதலமைச்சர் பதிலளித்துள்ளார். தமிழகத்தில் கொரோனா தடுப்பு பணிகளுக்காக மத்திய அரசு மொத்தமாக 870 கோடியே 88 லட்சம் ரூபாய் ஒதுக்கியிருப்பதாகவும், ஊரடங்கு தீவிரமாக கடைபிடிக்கப்பட்டு வருவதன் காரணமாக நோய் தொற்று பரவுவது கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். இத்தருணத்தில் மு க ஸ்டாலின் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை கூறுவது அவரது சந்தர்ப்பவாத அரசியலே காட்டுவதாகவும், கொரோனாவை கட்டுப்படுத்த இரவு பகலாக தன்னலமற்று பணியாற்றும் ஊழியர்களை கொச்சைப்படுத்துவதாக உள்ளதாகவும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார்.